ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். மேபி இது உங்களுக்கு நடந்திருக்கலாம், இந்த இன்சிடெண்ட் நீங்கள் வெளியே சொல்ல தயங்கியிருக்கலாம். நான் சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சிரிப்பு கூட வரலாம், என்னடா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு. பட் நான் சொல்லி முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கும் அது ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். அப்படி நடந்திருந்தால் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க, அப்பா எனக்கு இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் எனக்கு அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டு இருந்தேன். ஜேசிபியே கொண்டு வந்து நீங்கள் என்னை இடித்தா கூட எந்திரிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட என்ன வந்து ஒரு கனவு வந்து எனக்கு கலைச்சிருச்சு, பயப்பட வச்சிருச்சு. கனவா? பன்னெண்டு மணி, இன்னைக்கு தூங்குற மாதிரி தான். ஐயோ, டிஸ்டர்ப் பண்ணுதே, நாய் குலைக்குதே. வேற வழியே இல்லை. முருகா, இழுத்து போட்டு படுத்துற வேண்டியதான். அந்த ஒரே ஒரு கனவு தாங்க வச்சு என்னை செய்ய செய்யு செஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், மேபி இந்த மாதிரி கனவுகள் வேறு யாருக்காவது வந்திருந்தால் நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா மனுஷங்க நார்மலாக தான் ஆசைப்படுவாங்க, நமக்கு ஒரு சின்னதாக ஒரு டிசீஸ் வந்தால் கூட மற்றவங்களுக்கு அது ஏன் வரல நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தானே வச்சிங்களேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கத்தில் இருந்தேன். அந்த டைமில் என்னோடய ரூமுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்னஸ், அப்படியே ஒரு பனிமூட்டமாக என் ரூமுக்குள்ளே என்டர் ஆகுது. என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. பிளாங்கெட்குள்ளே இருந்தே நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக படுத்துட்டேன், மூச்சே விடக்கூடாதா சாமி அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டார்க்னஸ் மெல்ல மெல்ல என்னோடய செஸ்ட் மேலே வந்து ஏறுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது. முடியலனால அதுக்கப்புறம் ஐயோ ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கத்தவும் முடியலை. ஏன்னா வாயெல்லாம் வேலை செய்யவே மாட்டேங்குது, கை காலும் வேலை செய்ய மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த டார்க்னஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை என்னோடய குரவலை நோக்கி வருது, கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏற்படுது. எப்படியாவது அதில் நம்ம தப்பிச்சே ஆகணும்டா அப்படின்னு என்ன பண்ணுறேன், அந்த கைக்கிட்ட சண்டை போடுற, கையை பிடிச்சி அமுத்துல இழுக்கிற, முடியலை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மூச்சு விடுறதுக்கு முடியல, வாயும் வேலை செய்ய மாட்டேங்குது, கையும் தூக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. கத்தியே ஆகணுண்டா சொல்லிவிட்டு ஐயோ அம்மானு ஒரு கத்தை கத்துனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிடி விட்டுருச்சு. எந்திரிச்சு பார்த்தா தான் தெரியுது ஐயோ இது முழுக்க முழுக்க ஒரு கனவு தான். இருந்தாலும் இது நடந்தது எல்லாமே ஒரு உண்மையான இன்சிடென்ட் மாதிரி தான் எனக்கு இருந்தது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள போகிறதுக்கு எனக்கு சரியான பயம், ஐயோ போகலாமா வேணாமான்னு ஒன்றுக்கு நூறு டைம் யோசிச்சிட்டே இருந்தேன். எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சன் அப்போவே வந்துருச்சு, ஒரு டைம் நான் அந்த ரூமுக்குள்ள போகிறதுக்கு இப்படி பயப்படுறேனே, திரும்ப என்ன மாதிரி பயங்கள் தானாக உருவாகுமோ, நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டியது ஆகும் அப்படின்ற ஒரு ஃபியரும் வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக நம்ம பயத்துலேருந்து வெளியே வந்தே ஆகணும்னு இன்டர்நெட்டில் போயிட்டு நிறைய சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். எதனால் நைட் டைமில் வந்து இந்த மாதிரி ஸ்காரிட்ரீம்ஸாக வருது, என்ன காரணம் அப்படின்றதையும் எனக்கு ஆன்சர் கிடச்சிது, ஒரு நல்ல ரெமெடியும் கிடச்சிது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பயம் எதுவுமே கிடையாது, ஜாலியாக போயிட்டுருக்கு. இதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன ரெமெடி அப்படின்னு பாருங்கள். இந்த ட்ரீம் பார்த்திங்கன்னா எனக்கு நடந்த ஒரு ஒஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் இதுலேருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன், ஃபியர்லேருந்து நான் வெளியே வந்தேன். அண்டு நிறைய மக்களுக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஃபியர்லாம் வரும். அண்ட் அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போகுது, அண்டு ஏதோ ஒரு தப்பான ஒரு காரியங்கள் நடக்க போகுது, அதனால தான் இந்த மாதிரி கனவுகள் வருது அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ட்ரீம்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணலாம், அண்ட் ஃபியர்லேருந்து நம்ம வெளியே வரலாம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அண்ட் போகிற போக்கில் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு போயிருங்க, நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்துட்டே இருக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே என்ன சொல்லுவீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லைனா பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமே சொல்லிட்டு தூங்குறது குட் நைட், ஹாவ் யர் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் வருது என்னவோ கெட்ட கெட்ட கனவுகள். இந்த கெட்ட கனவுகளுக்கு பார்த்தீங்கன்னா நைட் மேர் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. நாம் உறங்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய உறக்கம் இருக்கு இல்லையா, அது ஒரே லெவலில் இருக்காது காலையில் நம்ம எந்திரிக்கிற வரைக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில சுழற்சி முறைகள் இருக்காமல், எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போது காலையில் கிளம்பி சிலர் வந்து கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்க, இதை வந்து நம்ம மார்னிங் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிலர் பார்த்திங்கன்னா ஈவினிங் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போவாங்க இல்லை கம்பெனிக்கு போவாங்க, இதை வந்து நம்ம நைட் ஷிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம உடல்லையும் வந்து தூங்கும்போது சில சுழற்சி முறைகள் ஏற்படுமா. இப்போ நான் சொன்ன சுழற்சி முறை இருக்கு இல்லையா, அந்த ஷிஃப்ட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது கரெக்டாக வேலை செஞ்சால் தான் நமக்கு நல்ல ஒரு தூக்கம் கிடைத்ததாக ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது நீங்கள் ரொம்ப டயர்டாக போய் படுக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் வருது, காலையில் நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கிறீங்க அப்படின்னா ஓகே உங்களோட அந்த சுழற்சி முறை வந்து கரெக்டாக வேலை செஞ்சுருக்குன்னு அர்த்தம்.
அர்த்தம். பொதுவாக நம்ம உறக்கம் இருக்கு இல்லையா, இதை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரேபிட் ஐ மூவ்மெண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட். நம்ம இதை ஷார்ட்டாக ரெம் நான் ரெம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ரெம் தான். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ரேபிட் ஐ மூவ்மெண்ட்டை நம்ம வந்து ரெம்னு கூட ஷார்ட்டாக சொல்லலான்னு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக நம்ம நான் ரெம்குள்ளே போவோம். திரும்ப பார்த்தீங்கன்னா ரெம்குள்ளே தான் வருவோம். ஏன்னா ஒவ்வொரு 90 நிமிடங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது சுழற்சி முறையில் போய்கிட்டே இருக்கும். நான் முதலே சொல்லியிருந்தேன் மார்னிங் ஷிஃப்ட்டு திரும்ப நைட் ஷிஃப்ட்டு திரும்ப மார்னிங் ஷிஃப்ட்டு திரும்ப நைட் ஷிஃப்ட்டு இதே மாதிரி தான் ரெம் நான் ரெம் ரெம் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம தூங்கும்போது ரெண்டு முக்கியமான சுழற்சிகளை தாண்டி தான் நம்ம வரோம். ஒன்று பார்த்திங்கன்னா ரெம், இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் ரெம். இதில் முக்கியமானது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ரெம் தான். ஸோ இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நான் ரெம் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட், இதை நான் நான் ரெம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டேஜ் நமக்கு வரும்போது தான் நமக்கு ஒரு தரமான ஒரு தூக்கம் கிடைக்கும். அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவாங்க இல்லையா, அது இந்த டைமில் தான். இந்த டைமில் யாரை எழுப்பினாலும் சரி எந்திரிக்கவே மாட்டாங்க, அப்படியே எந்திரிக்கிறதுக்கு கூட ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க. நான் ரெம் ஸ்டேஜில் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம மூளையுடைய செயல் இருக்கு இல்லையா, அதனுடைய வேகம் அப்படியே கொஞ்சம் கம்மியாகும். மற்ற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கருவெளி அங்கே இங்கேன்னு ஆடிட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் இதோடைய வேகமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்துலாம். இதை வந்து தமிழில் விரைவான கண் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெம் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த கருவெளி இருக்கு இல்லையா, அது அந்த ரெண்டு சைட்லேயும் வந்து மாறி மாறி அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். சுவாசத்தின் வேகமும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த டைமில் தான் நமக்கு கனவு அப்படின்றது வரும். கனவு அப்படிங்கிறது எதுக்காக வருது, அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் மர்மமாகத்தான் இருக்குது. சயின்டிஃபிக்காக கூட அதை வந்து இன்னமும் நிரூபிக்கலை. இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நமக்கு கனவுகள் வந்து எப்போ வரும் அப்படின்றது. நம்ம ரேபிட் ஹை மூவ்மெண்ட் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது கனவுகள் நமக்கு வரும். ஓகே, இப்போ நம்ம நைட் மேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கனவுகள் கொடூரமான கனவுகள் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். நம்ம உறங்க ஆரம்பிக்கும் போது ஒரு சரியான பொசிஷனில் நம்ம படுக்காமல் ஏனதானோன்னு படுத்திருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கெட்ட கனவுகள் வருமா. மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சரி, இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பதட்டமான விஷயங்களை கேள்விப்படுறவங்க, ரொம்ப அமானுஷ்யமான விஷயங்களை வந்து செய்தித்தாளில் படிக்கிறவங்க, இல்லை பேய் படங்களை வந்து நைட் டைமில் பார்த்துட்டு தூங்க போகிறவங்களுக்குலாம் வந்து இந்த ரெம் அப்படின்ற ஸ்டேஜ் வரும்போது நம்ம மூளைத்திறன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி விஷயங்கள் திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகம் வரும்போது கெட்ட கனவுகள் நமக்கு வரும். இந்த நைட் மேர்ஸ் அப்படின்ற இந்த கெட்ட கனவுகள் கொடூரமான கனவுகள் நமக்கு வர்றதுனால என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, இந்த கெட்ட கனவுகள் நமக்கு வந்துருச்சு, வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கமே வராது, அதை பற்றியே நினச்சிட்ருப்போம். கிட்டத்தட்ட இல்லைனா 2 இல்லைனா 3 மணி நேரத்துக்கு நமக்கு தூக்கம் வராது. இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்லீப்பிங் டிசார்டர் அப்படின்ற நோய் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு ஹாப்பியாக இருக்க பாருங்கள். ஸோ வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பை பை ஃப்ரம் ராம்.